ஹலோ மக்களே, நான் இன்னைக்கு செய்ய போகிறது வாழைக்காய் வறுவல். வாழைக்காய் இது மாதிரி கட் பண்ணிங்க, ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிங்க. இதில் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துங்க, மஞ்சத்தூள் சேர்த்துங்க, சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துங்க. கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்ல வச்சுக்கலாம். தோசைக்கல் காஞ்ச பிறகு ஆயில் கொஞ்சம் ஊற்றிங்க. இப்போ தோசைக்கல்ல வறுக்க போகிறோம். ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுங்க. எண்ணெய் காயிட்டோம், கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து நசுக்கின பூண்டு சேர்த்துங்க. கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துங்க. இதில் வந்து பிசைஞ்சு வச்ச வாழைக்காய் இருக்குல்ல வறுவலுக்கு, அதை தோசைக்கல்ல போடலாம். ஒன்று ஒன்றா கொடுங்க. எண்ணெய் விட்டுங்க ஓரமா. இதை மூடி வச்சு வேக வைங்க. இப்போ திருப்பி விடுங்க. திருப்பி திருப்பி விட்டுட்டே இருந்தால் தான் வேகும். அதுக்கா மூடி வைங்க. மூடி வச்சா சீக்கிரமா வந்துடும் வாழைக்காய். திருப்பியும் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டால் தான் சீக்கிரமாக வேகும். ஏன்னா ஒரு சைடு மட்டும் வெந்திருக்கும். Thank you.
வாழைக்காய் வெந்துருச்சுங்க, அவ்வளோதாங்க. இதுதாங்க வாழைக்காய் ஃப்ரை.